இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் தொழிலில் வெற்றி பெற வியாபாரம் செழிக்க வரவேண்டிய பழைய பாக்கி தொகை வசூலாக தனலாபம் பெற பரிகாரங்களை இப்போது பார்க்கலாம் தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் முதலில் வீட்டிலிருக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி ஐந்து வெற்றிலையும் நான்கு பாக்கும் வைத்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி சென்றால் வியாபாரம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் வருடம் ஒருமுறை குலதெய்வக் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் இதனால் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் எந்த கெடுதலும் வராது தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் அவர்கள் ஆயுள் காலம் வரை அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ஒரு வேண்டுதலோ பிரார்த்தனையோ வழிபாடோ நமக்கு விரைவில் பலன் தர வேண்டுமானால் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் காளி துர்க்கையம்மன் தேய்புரை அஷ்டமி என்று பைரவருக்கு பால் மற்றும் அபிஷேகப் பொருள்கள் கொண்டு சென்று செவ்வர்லி மற்றும் ரோஜா மலர்களை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பைரவருக்கு சிவப்பு துணியில் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் மிளகு வைத்து முடிந்து இரண்டு அகல் விளக்குகளில் முடிச்சை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் தேங்காய் மற்றும் பூசணிக்காயில் விளக்கேற்றுவது பைரவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இழந்த சொத்துக்கள் இழந்த பொருட்கள் இழந்த பணம் ஆகிய அனைத்தும் திரும்ப கிடைக்க பைரவருக்கு வெள்ளை துணியில் மிளக வைத்து முடிந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் பைரவரை இருபத்தி ஒன்று தேபிரை அஷ்டமி சென்று வழிபட்டு வந்தால் தொழிலில் வியாபாரத்தில் அபரிதமான லாபம் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் நமக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்ப்புகள் அகலும் சூனியம் பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் செல்வம் பெருகும் கர்ம வினைகள் நீங்கும் வளர் அசமியன்று ஒரு ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து அதனை பைரவருக்கு அர்ச்சனை செய்து அந்த நாணயங்களை பணப்பெட்டியில் வைக்க செல்வம் பெருகும் சிறு வியாபாரிகள் முதல் பெரிய அளவில் உள்ள தொழிலதிபர்கள் வரை தங்கள் வியாபாரமும் தொழிலும் சீராக நடைபெற்று கூடுதல் லாபத்தை பெற்றிட நாய்களுக்கு உணவளித்திட வேண்டும் வைரவரின் வாகனம் நாய் எனவே வீட்டில் நாய் வளர்த்தால் நமக்கு வரும் துன்பங்களையும் உயிரிழப்புகளையும் ஆபத்துகளையும் பைரவர் ஏற்று நமக்கு வாழ்வளிப்பார் தொழிலில் வெற்றி பெற போட்டி பொறாமை கண் திருஷ்டி சூனியம் அகல எதிரிகளின் சூழ்ச்சி அரசியல் தலையீடு வம்பு வழக்குகள் மாற இழுத்தடித்த பழைய பாக்கிகள் வசூலாக நமக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர தொழிலில் தடைமாற நாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காளி தேவிக்கு பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சி மாலை சாற்றி வழிபட வேண்டும் காளி நேர்மையின் வடிவம் நாம் நேர்மையாக இருந்து காளியின் அருளைத் தேடினால் யார் நமக்கு துன்பம் தருகிறார்களோ அவர்களிடமிருந்து நம்மை காப்பவள் தீமைகளை அழித்து வெற்றியைத் தருபவள் பயத்தை போக்கி தைரியத்தை தருபவள் காளியை தொடர்ந்து வணங்குபவர்களை யாராலும் வெல்ல முடியாது அறிவிலும் ஆற்றலிலும் உடல் உடல்வன்மையிலும் செல்வாக்கிலும் புகழிலும் எவராலும் வெல்ல முடியாது காளியை தொடர்ந்து வணங்கினால் இதுவரை இழுத்தடித்த பழைய பாக்கிகள் பணவரவு வந்து சேரும் தொழிலில் ஏற்படும் சிக்கல்கள் மாறும் அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிருஷ்ண பகவான் அல்லது வேங்கடேச பெருமாளை வணங்கி வர வேண்டும் இருபத்தி ஏழு சனிக்கிழமை தொடர்ந்து வணங்குபவர்களை கிருஷ்ண பகவானும் பெருமாளும் கைவிட மாட்டார்கள் வீட்டிலோ தொழில் நிறுவனங்களிலோ வியாபார இடத்திலோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிருஷ்ண பகவான் அல்லது வெங்கடேச பெருமாளின் படம் வைத்து அவள் வைத்து நெவேத்தியம் செய்து வழிபட்டு வர செல்வம் பெருகும் கன்று போற்ற பசுவிற்கு சனிக்கிழமைகளில் இரண்டு வாழைப்பழம் கொடுத்து பசுவின் வாழை தொட்டு வணங்கினால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் வருடம் ஒருமுறை திருப்பதிக்கு சென்று பத்மாவதி தாயாரையும் வேங்கடேச பெருமாளையும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் வழிபட்டு வர வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பணவிருத்தி அதிகரிக்கும் தொழில் நிறுவனங்களிலோ வியாபார ஸ்தலங்களிலோ இடத்தை சுத்தம் செய்து வாசலில் மஞ்சள் நீரால் தெளிக்க வேண்டும் அவரவர் குலதெய்வத்தின் படம் தட்சிணாமூர்த்தி வேங்கடேச பெருமாள் ஆஞ்சநேயர் துர்க்கியம்மன் படம் வைத்து தினமும் விளக்கேற்றி பூஜை செய்து வர தொழிலிலும் வியாபாரத்திலும் அபரிதமான லாபம் கிடைக்கும் வருமானம் பெருகும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெண்கடுகு குங்குளியம் கலந்து தொழில் செய்யும் இடம் முழுவதும் சாம்பிராணி காட்ட வேண்டும் பச்சை கற்பூரத்தை பண வைக்கும் கல்லா பெட்டியில் வைக்கும் போது பணம் மலபணவென்று பெருகும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருப்பதால் பணத்திற்கு கஷ்டம் வராமல் பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரங்கள் அனைத்தையும் தொடர்ந்து செய்து வர விரைவில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது உங்களுக்காக